இப்போ நம்ம ஏல்பி லக்னத்தை பேஸ் பண்ணி தான் சரி எல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஏல்பி லக்னத்தை பேஸ் பண்ணி இந்த பெயர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் நியூமராலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் இருக்கோம் இப்போ ஒருத்தர் வந்து ஜென்ம லக்னம் லக்னம்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு எப்படி எந்த வகையில் பேர் வச்சா வந்து அவருடைய வாழ்க்கை வந்து ஷைனிங்காக இருக்கும் ஜாதகத்தில் ஒரு பேர் அமைது இப்போ பிறக்கும்போது பேர் வச்சிடுறாங்க சரவணன் அப்படின்னா நம்ம மேசராசி அப்படின்னு எடுத்துக்கலாம் கரெக்டாக மேசராசிக்கு உங்களுக்கு தெரியும் இன்னொரு பேர் சொல்லுங்க ஏதாச்சும் ஒரு பேர் விவேகானந்தன் ஆ விவேகானந்தன் இந்த ரெண்டு பேருக்கும் நீங்க லக்கணத்தை விட்டுருங்க எல்லா ஏல் லக்கணம் ஜென்ம லக்கணம் எதை வேணா விட்ருங்க இந்த சரவணன் பேருக்கு விவேகானந்தன் பேர் பொருத்தம் இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு இடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க அதான் சொல்லணும் சில பேரு என்னங்க அது எனக்கு என்னுடைய லக்கணம் பொருத்தமாக இருக்கணும் என் பேர் பொருத்தமாக இருந்தா நான் ஜெயிப்பேன் இது எனக்கு மட்டும் உள்ள விதி என் தலையெழுத்து ஆனா ரெண்டு பேருக்கு என்னங்க அந்த இந்த ராஜாங்கிற பேர் எனக்கு செட்டே ஆகலைங்க நீங்கள் நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பீங்களே பேர் பார்த்துருப்பீங்களே ஆ இந்த சரவணங்கிற பேர் இந்த செந்தில்ங்கிற பேர் இந்த குமாருங்கிற பேர் ஆ இந்த பேர் பார்த்துருப்பீங்களே சார் அந்த பேர் மட்டும் எனக்கு செட்டே ஆகாதுங்க நம்ம சொல் நம்ம சொல்கிறோம்ல பேச்சு விளக்குல அப்போ இந்த விவேகானந்தன் பேருக்கு இந்த சரவணங்கிற பேர் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு சங்கடத்தெலாம் போய் முடியும் பேசுனால் சண்டையிலலாம் போய் முடியும் நல்லா தாங்க ஆரம்பிப்பாங்க பேசும்போது எப்படி நல்லா தாங்க இருப்பாங்க என்னுடைய லக்கணத்துக்கு என் பேர் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்க என் தனிப்பட்ட வாழ்க்கை முறை தனிப்பட்ட கருத்து இது ஆனால் இப்போ ரெண்டு பேரும் ஒரு ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு பேர் பஸ்ஸில் போகிறாங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் சரவணன் நான் இப்போ சரவணன இருக்குது இவர் விவேகானந்தனாக இருக்கார் அப்படின்னு ஒரு பஸ்ஸில் ஒரு சீட்டில் உட்காந்துட்டாங்கன்னா அந்த பயணம் இருக்க போகிறதுக்குள்ள இப்படி அப்படி இப்படின்னு போட்டு எங்கிட்ட நசுக்கி எங்கிட்ட நசுக்கி போய் இறங்கிறதுக்குள்ள கீழே இறங்கி கேட்டிங்கன்னா என்ன பேருன்னு கேட்டால் விவேகானந்தன் சரவணன் அடாடாடாடா கண்ணிக்கும் மேற்றத்தை எங்கேயாச்சும் ஒரு பொத்து போகுமா இதுதான் திருமண பொறுத்துதல் பேர் பொருத்தம் பார்க்கறோம் பற்றி இப்படி தான் பார்க்குறோம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலே சில பேர் செட்டாகும் நம்ம என்ன சொல்லுவோம் தொழில் பாட்னர் சார் சரி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க இது பேர் பொருத்தம் இருக்கான்னு சொல்லுவோம் பேர் பொருத்த பார்த்து தான் நம்ம பார்க்குறோம் சில பேர் பேர் பொருத்தங்கிறது ஒரு பொதுவான நிகழ்வு இது எப்பயுமே மாறாது இது மேசராசினா மேசராசி தான் கன்னிராசினா கன்னிராசி தான் துளாராசினா துளாராசி தான் இது மாறவர் இப்போ ரஞ்சித்துன்னு ஒரு பேர் இருக்காச்சிக்கேன் இப்போ இந்த ரஞ்சித்துக்கு சரவணம் செட் ஆகுமா செட் ஆகும் இது லக்கணம் மாறும்போது ரஞ்சித் நல்லா இருக்காரா நல்லா இல்லையா சரவணம் நல்லா இருக்காங்களா தனிப்பட்ட நிகழ்வு ஆனால் இப்போ இவர் பக்கத்தில் ஒருத்தர் ரஞ்சித்துன்னு பக்கத்தில் சரவணன் உட்காந்தாரு ரெண்டு பேரோட பயனும் சூப்பராக போகும் இல்லைன்னு வச்சிங்களேன் இப்போ உதாரணத்துக்கு ரஞ்சித்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் விவேகானந்தர் உட்காந்தாருன்னா அது தான் பண்ணுவார் ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவார் தம்பி இதை நீ வந்து என்ன பண்ணுறா இதில் இன்வெஸ்ட் பண்ணிடாமே உனக்கு வந்து எவ்வளோ லாபம் வரும்பார் என்ன லாபம் வரும் பத்தாயிரம் ரூபா இல்லை ஒரு லட்ச ரூபா இந்த பண்ணில் போட்டு சூப்பராக வரும் அப்படிம்பார் இதை நீ இந்த இடத்த வாங்கும் பாரு வாங்கினா அந்த இடம் நல்லா போயிருக்கும் வாங்கணும்னு விற்று பார்த்தீங்க விற்கும்போது பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் மூணு லட்சம் கம்மியாக வைப்பார் நீங்கள் பாருங்களேன் நம்ம இவ்வளோ நாள் அச்சு அதெல்லாம் சொல்கிறோம் கண்ணுக்கு மேலே சாஃப்ட்வேர் இருக்குது நமக்கு மட்டும் பேர் இருக்குது கண்ணு மட்டும் டேட்டா பார்த்து டைமை பார்த்து பிளேஸாக பார்க்கறது இருக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாக்குறது நீங்கள் தனியாக பாருங்கள் இந்த ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து பயணிக்கிறது ரெண்டு மூணு மூணு பேர் சேர்ந்து வந்து வாழ்க்கையில் கடந்து சொல்லுவோம்ல நீங்கள் எதுவும் சொல்லல நீங்கள் வந்து காலம் கடந்து போகிற விஷயமே கிடையாது அன்றாட வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு க்ளாஸில் நாலு பேர் அட்டன் பண்ணுவோம் நாலு பேர் பார்த்திங்கன்னா பொறுத்தவரைக்கும் இருக்காது அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுவோம் ஒரு ட்ரெயினில் பயணம் பண்ணுவோம் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் வந்து உண்மையிலேயே யாருன்னே தெரியாது வாங்க உட்காருங்க அப்படின்னு அவங்க யாருன்னே தெரியும் பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தா அந்த பேர் பொருத்தமாக இருக்கும் இப்போ ரஞ்சித்துக்கும் சரவணம் நல்லாயிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த குமார்னு பேர் வச்சுங்களேன் இந்த பேர் பொருத்தமாக இருக்குமானா பொருத்தாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி இந்த ரஞ்சித்து குமார் சூப்பராக இருக்கும் அதே விவேகானந்தனுக்கு குமார்ங்கிற பேர் பொருத்தமே இருக்காது மாரி தான் நம்ம பார்க்கணும் இந்த உதாரணமாக இப்போ ஒரு இப்போ லதான்னு ஒரு பேர் வச்சுங்களேன் இப்போ இந்த லதாங்கிற பேர் வந்து இந்த நிகழ்வு நல்லா இருக்குமா அப்படின்னா இந்த ரஞ்சித் லதா அப்படின்னு ஒரு பேர் வச்சோம்னா இது ஆரியட்டா வரும் இது எப்படி இருக்கும் பொருத்தமே இருக்காது இல்லை ரஞ்சித் செந்திலுங்கிற ஒரு பொருத்தம் இருக்கா அது சுத்தமாக பொருத்தம் இருக்காது அவ பொருத்தமான இணைகளை நண்பர்களாக இருக்கலாம் அது வேண்டியவங்களாக இருக்கலாம் மாம உறவுகளாக இருக்கலாம் நமக்கு வேண்டிய தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இல்லை பழகக்கூடிய அன்றாட வாழ்க்கையின் நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பா பாதையில் பயணிக்கிறவர்களாக இருக்கலாம் அவங்களோட பயணிக்கும் போது சொந்த வா அந்த பயணம் சிறு தூரம் பயணமாக இருக்கலாம் காலம் கடந்து இது வந்து குழந்தையோ அப்பாவோ அம்மாவோ அப்படியெல்லாம் கிடையாது அந்த அன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் பயணிக்கும் போது அது சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் இது செட் ஆகலைன்னு வச்சுங்களேன் சரி இது செட்டாகலை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி அடையா என்ன சொல்கிறேன் அதுக்கு ஒரு அடைமொழியாக வச்சுங்க